வணக்கம் மன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான காளான் வச்சு ஒரு 65 எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அளவு எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் அளந்து போடுறேன். ஃபர்ஸ்டில் வந்து மைதா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன். அடுத்ததாக காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன். அடுத்ததாக மஞ்சப்பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு அரை டீஸ்பூன். அடுத்ததாக வந்து உப்பு வந்து ஒரு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக போடுறேன். அடுத்ததாக வந்து மஷ்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம். பட்டர் மஷ்ரூம் தான் 200 கிராம் எடுத்துருக்கேன் நான். அடுத்ததாக அது கூடவே லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன். லெமன் ஜூஸ் இல்லைனாக்கா வினிகர் கூட போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா அது மாதிரி கொஞ்சம் நான் பார்த்தாலனாக்கா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கலந்துக்கோங்க. ஆனால் அளவு பார்த்தீங்கன்னாக்கா மைதாவும் அரிசி மாவும் ஒரே அளவு. கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உடனே நல்லா பபிள்ஸே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்பவும் ஈஸி தான், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடைகள்லாம் வாங்கின மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து காளான் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுப்போம். கலந்ததுமே உடனே எண்ணெயில் போட்டுருங்க. அப்படியே வச்சிங்கனாக்கா காளான் பொதுவாக தண்ணி விடும், நல்லா வந்து தண்ணி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுங்க. ஹையில் வச்சு போட்டுட்டிங்கனாக்கா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி நசு நசுன்னு இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா போட்டிங்கனாவே நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினவுடனே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் கூட இங்கே வந்து 65 வந்து செட் ஆகும். அப்படியே சாப்பிட்லாம். செய்கிறது ரொம்பவும் டைம் எடுக்காது. இதே மெத்தடு தான் நமக்கு இங்கே காளான் கிடைக்கலனாக்கா நீங்கள் காலிஃப்ளவர் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுப்போம். இப்போ லாஸ்ட்டாக கறிப்பில் வந்து தண்ணியில் போட்டு அடைச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேணுனாக்கா நீங்கள் முந்திரி கூட 1-2 வறுத்து அதுவும் போடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டினா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.